தென் சீன கடல் விவகாரம் தொடர்பில் எந்த ஒரு விவகாரங்களும் முறையாக அரசு தந்திர முறையில் தீர்க்கப்பட வேண்டும் என்று தகவல் தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபாட்சில் தெரிவித்தார். வடக்கு வியட்நாமில் யாகி புயல் தாக்கியதால் ஹாலோங், சாப்பா ஆகிய இடங்களுக்கு செல்ல திட்டமிட்டுள்ள மலேசியர்கள் தங்களின் பயண திட்டங்களை தற்காலிகமாக ஒத்திவைக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள் என்று வியட்நாமின் ஹனோய் நகரில் அமைந்துள்ள மலேசிய தூதரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பதவி பட்டத்திற்காக மாயிகா யாரிடமும் கையேந்தாது, சொந்த காலில் நின்று சமுதாயத்திற்காக போராடும் என்று மாயிகா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் கூறினார். ஸ்லாங்கூரிலும் நகரி செம்மிலானிலும் உள்ள சமூக நல இல்லங்களில் துன்புறுத்தலுக்கு ஆளான 402 பிள்ளைகள் காப்பாற்றப்பட்டுள்ளனர் என்று மலேசிய காவல்துறையின் தலைவர் ரசருடின் உசேன் கூறினார். தலைநகரில் இன்று காலை 11 மணி நிலவரப்படி ஆபரண தங்கம் 1 கிராம் 346 ரிங்கிட்டிற்கு விற்பனையானது. GST தொடர்பான கோரிக்கைகள் பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறினார். அநியாய GST வரிக்கு எதிராக இந்தியாவில் எதிர்ப்பு வலுத்து வருகிறது. பறிமுதல் செய்யப்பட்ட மதுபான பாட்டில்களை சாலையில் கொட்டி புல்டோசர் மூலம் அழிக்க முயன்ற போது பொதுமக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து பாட்டில்களை அள்ளி சென்றனர். இது தொடர்பான வீடியோ தற்போது ஆந்திராவில் வைரலாகி வருகிறது. தமிழகத்தில் பொங்கல் விடுமுறையொட்டி ரயில் பயண சீட்டுக்கான முன்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடங்கிய நிலையில் 5 நிமிடங்களில் விற்று தீர்ந்தது. சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் இந்தியாவில் 200+ நிர்வாகிகளை ஆட்குறைப்பு செய்யவிருப்பதாக தெரிவித்துள்ளது. சரிவடைந்து வரும் வியாபாரம், நலிவடைந்து வரும் வாடிக்கையாளர் தேவை ஆகியவை அந்த முடிவுக்கு காரணம் என அந்நிறுவனம் கூறியது. ஓட்டுநர்கள் இல்லாத அதிவேக ரயில்களை உருவாக்க ஜப்பான் திட்டமிடுகிறது. 2030 நடுப்பகுதியில் ஷின்கான்சென் அதிவேக ரயில்கள் இயக்கப்படும் என்று ஈஸ்ட் ஜப்பான் ரயில்வே நிறுவனம் கூறியது. மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு நம்பிக்கையுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.